கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கொழுக்கட்டை 500 கிராம் ஜாகரி 2 கப் தேங்காய் 2 ஃபுல் தேங்காய் நல்ல துருவனது ஜாகரியை வந்து நல்லா இடிச்சுக்கோங்க அப்பதான் ஈஸியாக கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சதச்சுக்கோங்க ஸோ ஒரு சாஸ் பேனில் 500 கிராம் வெல்லம் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அங்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு 4-5 ஏலக்காய் நல்லா தட்டி அதுவும் அந்த வெல்லத்துக்கூடையே ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃப்ளேவர் கிடைக்கும் அதில் ஸோ பிடிக்காது அப்படின்றவங்க வந்து இந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் அந்த ஸ்மெல் இருந்தாலே போதும்ல அதனால தான் ஸோ ஏலக்காவும் இதுவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு இதுக்கு கம்பி பதம்லாம் கிடையாது ஸோ வந்து இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட வேண்டியது தான் அடுத்தது ஒரு ஒரு சாஸ் பேனில் வந்து 2-3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்குறோம்ல 2 முழு தேங்காய் துருவினது அது அந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா தேங்காவை வந்து நல்லா இது பண்ணிக்கு சாட்டை பண்ணிக்கோங்க ஈரப்பதம் போன உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் இருக்குல்ல அதை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவும் இதுவும் நல்லா அதோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க சாட்டை பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாக்கிறாதீங்க இல்லைன்னா ரொம்ப ஹார்டாயிரும் பூரணம் ஸோ இந்த பதத்துக்கு வச்சா போதும் நம்ம அதுக்கான ரைஸ் ஃப்ளார் ரெடி பண்ணுறதுக்கு நல்ல தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ண வச்சுட்டு ஒரு 3 கப் ரைஸ் ஃப்ளார் கொஞ்சோண்டு சுகர் 1 டீஸ்பூன் சுகர் 1 டீஸ்பூன் நெய் அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பாயில் பண்ணியிருக்கிற வாட்டர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா அந்த ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு பிளாண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணால் போதும் நல்லா தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பூரணமும் கொஞ்சம் திக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டோ எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா ஃப்ளாட்டன் ஷேப் ஒவ்வொரு எந்த ஷேப் பிடிக்குமோ அதுக்கு பிடிச்சிக்கோங்க ஸோ நான் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பூரணம் இருக்குல்ல அதை அதுக்கு நடுவில் வச்சுக்கோங்க பூரணம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் அது வந்து வெளியே அந்த தேங்காய் பூரணம் வெளியே வராமல் அதை சீல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சனால தான் அது லைட்டாக வெளியே வருது ஆனாலும் பிரச்சனை இல்லை சீல் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி ஒவ்வொரு கொழுக்கட்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சும்மா ஒரு டிசைனுக்காக இது பண்ணுது ஸோ அடுத்த கொழுக்கட்டையும் அதே மாதிரி பிடிச்சாச்சு லைட்டாக வெளியே வருது அது கொஞ்சோண்டு அந்த தேங்காய் வெளியே நிறைய தேங்காய் பூரணம் வச்சனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ எல்லா கொழுக்கட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க ஸோ எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் தான் இருக்குது எல்லாமே ஒரே ஷேப்பில் பண்ணலை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ இது ஒரு ஷேப் இது அந்த அச்சு வச்சு பண்ணியிருந்தோம் கொழுக்கட்டை அந்த ப்ரெஸ் வச்சு இங்கே அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டீமரில் வந்து தண்ணி ஊற்றி நல்ல பாயிலிங் ஸ்டேஜில் இதை வச்சுக்கோங்க அப்புறம் ஸ்டீமரில் நம்ம பிடிச்சி வச்சுருக்குறோம்ல ஒவ்வொரு கொழுக்கட்டையாக அது ஒவ்வொன்றையாக ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டீமரில் வைக்கிறதுக்கு ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கணும் அப்போ தான் சீக்கிரம் குக்காயும் கிடைக்கும் ஸோ அடுத்த லேயர் வச்சாச்சு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக அதுலேயும் வைக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சதுக்கப்புறம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் குக்கிங் டைம் வந்து ஒரு 8-10 மினிட்ஸ் தான் ஸோ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு
ஒவ்வொரு தட்டா எடுத்துருங்க. நல்லா சூடா இருக்கும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கொழுக்கட்டை ரெடி. சிம்பிளா தேங்காய் பூ வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யறதுன்னு பார்த்தோம். இது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.